thanks மாதிரி இரண்டு நிமிடங்கள் இணைசின உகுப்பறையில் நம்ம பேசும் அதுக்கடுதான் சொல்ல கேட்டு எழுதுக நலமான உடலுக்கு இரண்டு வேளை சிற்றுண்டியும் ஒரு வேளை பேருண்டியும் போதுமானது காலை உணவை தவிர்த்தல் கூடாது இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும் அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும் மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும் சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும் இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவையே உடல் நலம் பேணும் வழிமுறைகள் ஆகும் இதை ஆசிரியர் சொல்ல சொல்ல மாணவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு தெளிவாக பிழை இல்லாமல் எழுதணும் நம்ம பார்த்த மாதிரி டிவேர்ட் சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த பேராகிராஃபை இந்த பேராகிராஃபை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளையே பிழை இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சொல்ல கேட்டு எழுதுக அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உவமை தொடர்கள் கொடுத்துருக்காங்க உவமை தொடர்கள் நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளங்குவதற்காக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம் அவை உவமை தொடர்கள் எனப்படும் ஒவ்வொரு ஓமை தொடருக்கும் தனி பொருள் உண்டு ஒவ்வாமை அப்படின்னா ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையேயான ஒப்புமையை எடுத்துரைப்பது ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சொல்லக்கூடியதான் இங்கே ஓவமை அப்படின்னு சொல்கிறாங்க இது பேச்சு வழக்கில் ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வகையில் சில எடுத்துக்காட்டுகளுக்கு சொல்லுவாங்க பாருங்க மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக மடை திறந்த வெள்ளம் போல் என்ன ஆகுதான் ஒரு விஷயமானது தடையின்றி மிகுதியாக அது நடந்து கொண்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஓமையை இன்னொரு பொருளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி அதை எடுத்துக்கக்கூடிய ஒற்றுமையை எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர் மடை திறந்த வெள்ளம் போல் என்ன அர்த்தம் தடையின்றி மிகுதியாக அப்படின்னு அர்த்தம் இது எதுக்கு ஓமையாக சொல்கிறாங்க திருவிழாவைக்கான மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர் கூட்டம் மக்கள் கூட்டம் அவ்வளோ இருக்குது வெள்ளம் பெருக்கெடுத்தும் போகும்போது அந்த தண்ணி நம்மளால் அடை போட்டு ம அணை போட்டு நம்மளால் தடுக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி திருவிழாவை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் மலை மோதிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இதுக்கு என்ன அர்த்தம்னா வெளிப்படைத்தன்மை அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பொருள் இதுக்கு எடுத்துக்காட்டா பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் ரொம்ப எளிமையான வார்த்தைகளால் எழுதக்கூடிய எழுத்துக்கள் பாரதியோட கவிதைகள் இதை படிக்கும்போதே மிகவும் அற்புதமாக எளிமையாக கருத்துக்களை உள்வாங்கி கூடக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போது வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயங்களாக அமையக்கூடியது தான் இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்ற ஓமைக்கு பொருள் இங்கே மேலும் சில ஓமை கொடுத்துருக்காங்க அதுக்கு நேராகவே சில எடுத்துக்காட்டுகளையும் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எதுக்கு எது சரியாக பொருந்தது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் இங்கே பொருத்தி எழுதணும் இங்கே முதலாவதாக பாருங்கள் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் இதெல்லாம் இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதனுடைய அர்த்தத்தை நம்ம என்ன செய்யணும் அதுக்கு நிகரான அர்த்தத்தை நம்ம எழுதணும் காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் இது ஒரு தற்செயலான நிகழ்வு இது ஒரு தற்செயலான நிகழ்வு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகி நம்மளுக்கு பெருசாக ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயம் நம்ம பண்ண போகி அதுக்கு பலனா ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொ நான் ஏதோ பண்ண போனேன் இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போது அதுக்கு காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல் ஒரு தற்செயலான நிகழ்வு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் எனக்கு ரொம்ப பெருசான ஒரு விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னு இதுக்கு அதை எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியது தான் இது தற்செயலான நிகழ்வு இரண்டாவது பாருங்கள் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல ஏதோ சின்ன செயலில் நம்ம த பொய்யா இருக்கலாம் இல்லை இப்போ சொல்லக்கூடிய பொய்கள் ஏதோ நம்ம ஒரு பொய் சொன்னால் அதுக்கு தொடர்ச்சி நம்ம பொய் சொல்லிகிட்டே இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஏதோ ஒரு பொய்யை சொல்ல போகி என்ன ஆகுது அது கட அதை அதை சமாளிக்காக அடுத்த பொய் அடுத்த பொய் அடுத்த பொய்னு நமக்கு என்ன ஆகுது நம்ம வாழ்க்கையில் நிறைய பொய்களை சொல்லிகிட்டே போவோம் இல்லையா அப்போ கிணறு வெட்ட பூதம் போல் அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அது கடைசி உண்மையாக போது இவ்வளவு நாள் சொன்னது எல்லா பொய்யும் என்னாகும் சேர்ந்து உன்னை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஒரு எதிர்பாராத நிகழ்வாக கூட உனக்கு அமையும் அதாவது எந்த ஒரு இன்னலில் வேணாலும் உனக்கு கொண்டு போய் விடலாம் அதுதான் இங்கே கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டால் அதுக்கு தொடர்ச்சியாக என்ன ஆகும் அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சிகரகமான விஷயங்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும் எதிர்பாரா நிகழ்வு பசு மருத்து ஆணி போல் பசு மருத்து ஆணி போலன்னா ரொம்ப இளமையிலே நம்ம ஒரு விஷயம் நம்ம சொன்னோம்னா வீட்டில் கூட சொல்லுவாங்களே பசு மருத்து ஆணி போல் மனசில் பதிஞ்சிரும்னு சொல்லுவாங்க பசு மரத்து ஆணி போல் மனசில் பதிஞ்சு போச்சு ரொம்ப சின்ன வயசு செஞ்ச விஷயம் ஆனால் அது இன்னும் நல்லா மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு ஓமையாக சொல்லக்கூடியது அந்த பசுமரத்து ஆணி போல் எளிதில் மனதில் பதிதல் ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும் அந்த சம்பவமானது நீ எவ்வளோ அதாவது நீ சாகுகிற வரைக்கும் கூட உனக்கு மனசுலேருந்து அந்த விஷயமானது என்னது மறந்தே போகாது பசு மரத்து ஆணி போல் உன் மனசில் பதிஞ்சிரும் அந்த விஷயமானது விழலுக்கு இறைத்த நீர் போல் பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த போல பயனற்ற செயல் இங்கே விழல்னா என்னென்னு பார்க்கலாம் விழல் இங்கே விழலுக்கு இறைத்த நீர் போலன்னு சொன்ன விழல் அப்படின்றது ஒரு வகையான புல் வச்சுக்கோங்களேன் புற்கள் புல் புல்ன்றது எங்கே வேணாலும் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே புல் என்ன செய்யும் அங்கங்கே முளைச்சிருக்கும் அதுக்கு போய் நம்ம தனியாக தண்ணீர் பாய்ச்சாக வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது இல்லையா அது ஈரப்பதம் எங்கே இருந்தாலும் என்ன செய்யும் அந்த புல்லானது முளைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு உபயோகம் இல்லாத ஒரு உபயோகம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது தேவையில்லாமல் அதை ரொம்ப நம்ம எஃபர்ட் போட்டு அது அது ஒரு பயனற்ற செயல் சொல்கிறாங்க அதாவது தானாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தானாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாமல் நம்ம அர்ப்பணிப்பை கொண்டு போய் அதை சேர்த்து அது ஒரு பயனற்றதாக போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் எதுக்கு அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி புல்லுன்றது தானாக ஒரு விளையக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு போய் நீர் பாய்ச்சணும் வேலை இருக்கா கிடையாது இதுதான் இங்கே சொல்கிறாங்க பயனற்ற செயல் வேலுக்கு இறைத்த நீர் போகலை அப்படின்னா பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை இதற்கு பதில் ஒற்றுமை இன்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டிட்டோம்னா என்ன கொஞ்சம் தனித்தனியாக செதறி போயிடும் இல்லையா நம்ம நம்ம செதறது ரொம்ப சிதறது ரொம்ப ஈஸி ஆனால் அது ஒன்று சேர்க்கறதுன்னு செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு விஷயத்த ஒன்று சேர்த்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் செதறடிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லையா அப்போ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினர் போல் ஒற்றுமை இன்மை அங்கங்கே செதறி போயிடும் தனித்தனியாக போயிடும் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க அப்பவும் அப்படி நான் சொல்கிறேன் பொறுத்துக்க காக்கை உட்கார பணம் விழுந்தது போல் அப்படின்னா தற்செயலான நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் எதிர்பாரா நிகழ்வு பசு மரத்து ஆணி போல எளிதில் மனத்தில் பதிதல் விழலுக்கு இறைத்த நீர் போல விழல்னால் சொன்னேன் புல்வகை இதுக்கு பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை இதுதான் இதற்கான சரியான பதில் நான் மறுபடியும் இங்கே உங்களுக்கு எழுதிய காமிச்சிடறேன் பார்க்கலாமா காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு தற்செயலான நிகழ்வு ஒன்று இரண்டாவது இது மூன்றாவது எளிதில் மனத்தில் பதிதல் நான்காவது பயனற்ற செயல் ஐந்தாவது ஒற்றுமை இன்மை இதுதான் இதற்கான பதில்கள் இங்கே நாம் ஓமைத்தொடர்களை பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்க போகிறோம் தொடர் அமைக்க போகிறோம் சரிங்களா இதில் முதலாவதாக பாருங்கள் குன்றின் மேலிட்ட விளக்கை போல குன்றின் மேலிட்ட விளக்கை போல இதற்கு என்ன ஓமை எழுதலாம் நம்ம குன்றின் மேலிட்ட விளக்கை போல திருக்குறளின் புகழ் உலகெங்கும் பரவி உள்ளது குன்றில் மேலிட்ட விளக்கை போல ரொம்ப புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு ஓமையை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்போ திருக்குறளுடைய புகழ் எப்படி இருக்குது குன்றின் மேலிட்ட விளக்கை போல உலகம் எங்கும் பரவி இருக்கிறது வேலியே பயிரை மேய்ந்தது போல வேலியே பயிரை மேய்ந்தது போன்று நாட்டை காப்பாற்ற வேண்டிய தலைவர்களே மக்களை துன்புறுத்துகின்றனர் இப்படி எழுதலாம் இல்லையா நாட்டை காப்பாற்றுறோம் சொல்லி தலைவர்கள் அதற்காக பாடுபடாமல் மக்களை என்ன செய்கிறாங்க துன்புறுத்தும் விதமாக நிறைய செயல்களை செய்கிறாங்க அப்படின்றத காட்டும் விதமாக இதை நம்ம எழுதலாம் வேலியே பயிரை மேய்ந்தது போல இன்னும் கூட உங்களுக்கு நீங்களே சுயமாக எழுதுனா கூட எழுதலாம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை கிடைக்குதுன்னு போன ஒருத்தனுக்கு லட்ச ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும் ரொம்ப எதிர்பார்க்காத விஷயமா இருக்கும் இல்லையா ஆயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடியவனுக்கு லட்சம் ரூபாய் கிடைச்சா ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அதான் பா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல உடலும் உயிரும் போல உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அதற்கு மதிப்பு கிடைக்கா இல்லை மதிப்பு இல்லை அப்போ உடலும் உயிரும் ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதற்கான மதிப்பு கூடியிருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு ஓமை தொடன்னு நம்ம உடலும் உயிரும் போல கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்த யாரும் பிசி யாரும் திகழ்ந்தனர் ஐந்தாவது கிணற்று தவளை போல கிணற்று தவளை போல மூடர்கள் தம் பேச்சினாலேயே தம் அறியாமையை வெளிப்படுத்தி விடுவர் முட்டாள்கள் தான் என்ன பேசுவாங்க தா என்ன தன் தன்னுடைய அறியாமையே என்ன செய்யும் அவங்க பேச்சின் மூலயமா தரமான பேச்சுகள் மூலயமாகவே அவங்க முட்டாள் காமிச்சுப்பாங்க மற்றவங்க தெரியாத கூட அவங்க பேச்சு மூலியமாக செய்வாங்கன்னா ஒரு முட்டால் தான் அப்படின்றத அவங்க வெளிப்படையாக தெரிச்சுருவாங்க அதுதான் இங்கே கிணற்று தவளை போல இன்னொரு கூட சொல்லலாம் கிணற்று தவளை போலவே நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்காமல் என்ன செய்வோம் அதிலேயே மூழ்கி போயிருப்போம் இது நிறைய இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் இதுக்கெல்லாம் கொடுக்கலாம் அதுக்கடுத்து கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இதற்கான ஒரு கட்டுரையை நம்ம எழுதணும் அதுக்கு தான் மொழியோடு விளையாடு கீழ்காணும் படம் சார்ந்த சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இருந்து என்னென்ன வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே எழுத போகிறோம் எழுதலாங்களா ஒவ்வொரு பொருளையும் விடாமல் நம்ம எழுதணும் ரைட் முதல்ல நமக்கு க சுலபமாக தெரியக்கூடிய விஷயம் எது உரல் இல்லையா முதல்ல நமக்கு எனக்கு தெரிஞ்சது உரல் உரல் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து தான் உலக்கை உரல் உலக்கை தான் ரொம்ப சுலபமாக தெரியுதுலாம் சொல்லுங்கள் எண்ணெய் எண்ணெய் இருக்குது எண்ணெய் இருக்குது ஏங்க நான் கொஞ்சம் சரியாக எழுதிடுறேன் ஆ எண்ணெய் அதுக்கடுத்து தான் பட்டை இருக்குது இவை எல்லாமே நம்ம மூன்றாவது ஏழில் உடல் ஆரோக்கியத்துக்கான பார்க்கக்கூடிய இந்த சித்த மருத்துவலாம் பார்த்தோம் இல்லையா அதன் தோட்ட தொடர்ச்சி தான் இது எல்லாமே அதுக்கடுத்து தான் பட்டை சுக்கு மிளகு இவை எல்லாமே இருக்குது சுக்கு மிளகு சுக்கு மிளகு வேற என்ன இருக்குது சுக்கு மிளகு இருக்குது வெற்றிலை இருக்குது வெற்றிலை எனக்கு அங்கே எழுத இடம் போதில் அதனால் நான் எழுதுகிறேன் வெற்றியில இருக்குது அதுக்கடுத்தா என்ன இருக்குது ஆ கருஞ்சீரகம் இருக்குது கருஞ்சீரகம் கிராம்பு நான் இங்கே எழுதுட்டுங்களா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் கிராம்பு இருக்குது கிராம்பு அதுக்கடுத்ததா என்னலாம் தெரியுது உங்களுக்கு வெந்தயம் இருக்குது இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா வெந்தயம் இருக்குது வெந்தயம் இன்னும் சில பொருட்கள் கூட இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம எழுதிட்டோம்னு நினைக்கிறேன் இதுக்கு கடுத்துதா அடுத்த பகுதி போயிடலாமா உங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் இரண்டு மூன்று பொருட்கள்லாம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுதான் அங்கே எழுதிக்கோங்க வட்டத்தில் உள்ள பழமொழிகளை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வட்டத்துக்குள்ளே நிறைய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு இவற்றெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம ஒவ்வொரு பழமொழியாக உருவாக்கணும் சரி சரிலாமா சரி முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் மேலேருந்தே ஆரம்பிக்கலாம் அளவுக்கு வரைய அறிவே திருவினை முடியும் இருந்தால்தானே சுத்தம் வாழ்வே சுவர் சோறு நஞ்சு சித்திரம் ஆற்றல் ஆக்கும் நீரினால் நோயற்ற முயற்சி செல்வம் பசித்து போடும் வருமுன் வாழ்ந்தால் குறைவற்ற நன்மை பருவத்தே அமுதமும் கோடி புசி பயிர் செய் கூடி இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து நம்ம ஏதாவது முடிந்த அளவுக்கு எவ்வளவு பழங்குடி நம்மளை எழுத முடியும்னு பார்க்கலாமா சரி முதல்ல இங்கே முயற்சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா முயற்சின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு டக்குன்னு ஒரு இந்த பழமொழி ஞாபகம் என்னது ஆ முயற்சி திருவினையாக்கும் இல்லையா முதலாவது நம்ம ஞாபகத்து வரக்கூடியது முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற பழமொழி நமக்கு ஞாபகம் வரும் சரி அதை எழுதாமா முதலாவது முயற்சி நான் முயற்சின்னு மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா இங்கே எழுத முடியாது முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற பழமொழி இருக்குது இரண்டாவது என்ன இதெல்லாம் யோசிங்க நீங்களும் கூடவே சேர்ந்து யோசிங்க அளவுக்கு இருக்குது அப்புறம் சுத்தம் ஆ சுத்தம் சுத்தம் இருக்கே ஆ சுத்தம் சோறு போடும் சுத்தம் சோறு போடும் இந்த பழமொழியை சொன்னால் இல்லையா சுத்தம் சோறு போடும் அதுக்கடுத்ததா அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு நான்காவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இதில் கூடிய வார்த்தைகள்லாம் அப்படி நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொன்றா பொறுக்கி எடுத்து நம்ம பழமொழி உருவாக்கணும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நான்காவது ஐந்தாவது நோயற்ற கொடுத்துருக்காங்க இல்லையா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இதெல்லாமே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதுக்கடுத்து தான் ஆறாவது என்ன செய்யலாம் பருவத்தே செய் பருவத்தே செய் அப்படின்னா உரிய காலத்தில் அந்தந்த பருவ காலங்களில் என்னென்ன பண்ணுமோ அதையெல்லாம் சரியாக பண்ணிடணும் பருவத்தே பயிர் செய் அப்படின்னா ஏழாவது பாருங்கள் அறிவே ஆற்றல் அறிவே ஆற்றல் எட்டாவது பார்த்திங்கன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் ஒன்பதாவது பசித்து பூசி பசித்து பூசி அப்படின்னா பசி எடுக்கும்போது தான் சாப்பிடணும் பசியில் சாயம்னால் என்ன செய்யக்கூடாது சும்மா நம்ம ருசிக்காக சாப்பிடக்கூடாது பசிக்கும் போது நன்கு பசிக்கும்போது தான் செய்யணும் நம்ம உணவை உட்கொள்ள வேண்டும் ஒன்பதாவது பத்தாவது பத்தாவது பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் வறுமுன் வருமுன் காப்போம் வருமுன் காப்போம் பாடப்பகுதி கூட இருக்கு இல்லையா அப்போ இந்த மாதிரி நிறைய பழமொழிகளை இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்ம செய்யலாம் அழகாக எழுதலாம் நான் சொன்னதை வச்சு நீங்கள் செய்யணும் அழகாக அவங்க நோட்டில் எழுதி பாருங்கள் சரிங்களா இங்கே சொன்னக்கூடிய வார்த்தைகளை வச்சே அழகாக நீங்கள் ஒரு டைம் உங்கள் நோட்டில் எழுதி வச்சு படிங்க நம்ம அப்படியே சொல்லட்டுமா ஒன்றாவது வந்து முயற்சி திருவினையாக்கும் இரண்டாவது சுத்தம் சோறு போடும் மூன்றாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நான்காவது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் எதலாம் ஐந்தாவது பருவத்தே பயிர் ஆறாவது அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு ஏழாவது அறிவே ஆற்றல் எட்டாவது பசித்து புசி ஒன்பதாவது வருமுன் காப்போம் இதெல்லாம் வருமுன் காப்போம் கூட எதலாம் இல்லையா அப்புறம் பத்தாவது என்ன சொன்னேன் சுத்தம் சோறு போடும் இல்ல சுத்தம் சோறு போடும் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா பருவத்தே செய் பருவத்தே பயிர்சை இந்த மாதிரி பத்து அல்லது எட்டோ ஏழோ உங்களுக்கு தெரிந்த அழகக்கூடிய பழமொழியில் கண்டுபிடிச்சி அழகாக தெளிவாக எழுதி வைங்க சரி இந்த பழமொழியோட இந்த பகுதி முடிவடையுது மீண்டும் நாம் அடுத்த பதியில் சந்திக்கலாம்